ஹாய் டூட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு அப்படின்னா பாய் வீட்டு கல்யாணத்துக்கு வந்திருக்கோம். பாய் வீட்டு கல்யாணம் தெரியல, எப்போதுமே அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கு. பாய் வீடு கல்யாணத்தில் மட்டும்தான் அது எதனால அப்படின்னு நல்லாவே தெரியும். பிரியாணி நான் வந்தது அந்த காதர் பாயோட மட்டன் பிரியாணி சாப்பிடதான். பிரியாணி மட்டும் நைஸ். பாய் வீடு கல்யாணம் பாய் வீடு கல்யாணம் சொல்கிறேன், எந்த பாய் எப்படி சொல்லணும் மாய்ஸ்? நீ வந்து லாஸ்ட் 2-3 வீடியோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சாப்ரிஸ் பாய் நம்ம கூட வந்து ஃபன் பண்ணிட்டு இருப்பான், அவங்க வீட்டுக்காக தான் வந்திருக்கோம். அவனுக்கு என்னன்னா கேட்டிங்கன்னா இல்லை, அவனுக்கு கல்யாணம் இல்லை, இப்போதைக்கு இல்லை, அவங்க சிஸ்டருக்கு மேரேஜ், அதுக்காண்டி வந்திருக்கோம். நீ ஆக்சுவலாக வந்து வந்துட்டு நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரி இங்கே தான், ஏன்னா நமக்கு பிரியாணி தான் முக்கியம். அதனால் ஃபஸ்ட் என்ட்ரி நாங்கள் தான். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா 150 கிலோ பிரியாணி மேக்கிங் ஆகி தம் போட்டு வச்சுருக்காங்க. தென் சிக்கன் சிக்ஸ்டி போட்டு பொறிச்சிட்டு இருந்தாங்க. ஒன்றே ஒன்று சும்மா அந்த லைட்டாக ஒரு டெம்ட்டுக்காண்டி டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். நான் கொஞ்சம் மகேஷ் கொஞ்சம் பாய் டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னா நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஆக்சுவலாக உள்ளே போவோம், கல்யாணத்தில் அப்படியே சுற்றி காட்டுறேன் உங்களுக்கு, தென் பிரியாணி டேஸ்ட் பண்ணுவோம், அப்படியே ஃபன் பண்ணுறேன். நீங்கள் வாங்க உள்ள போகலாம், லெட்ஸ் கெட் இந்த வீடியோ. எந்த கல்யாணம் போனால் நம்ம ஃபோட்டோ போட்டு ஒரு ஃப்ளெக்ஸ்னு வச்சு விட்றாங்க. இங்கே பாருங்க, இங்கே இருக்கு ஜிம் பாய்ஸ், நம்ம ஜிம் பாய்ஸ்லாம் வந்திருக்காங்க. யா ரசூல் அல்லாஹ், வணக்கம், வெல்கம் இருக்கு, எடுத்துறடா அப்படியே போடு. என்ட்ரன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து பீடா போட்டுருக்காரு. எஸ், இப்போ தான் அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு பீடா போடுறது. உங்களுக்கு வந்து பேக்கில் திருப்பி காட்டுறேன் அழகாக. டூ சிங்கம் மெயினாக சிக்கன் இருக்குது, சில்லி சிக்கன் அதெல்லாம் பெரிய பெரிய பீஸாக இருக்குல்ல. 80 கிலோ சிக்கன் சில்லி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில்லி போட்டுருக்காங்க. அது என்ன அது பிரிணி ஜூஸ் ஃபைனலாக குடிப்பாங்க அந்த ஜூஸ். சாப்பாடு வாங்க போயிருக்காரா? எப்ப வருவாங்க பிரியாணி? எப்ப தம்மோட எப்ப தம்மோட அவங்கள்ட்ட பேசிட்டே ஒரு சிக்கன் பீஸ் ஆட்டே போட்டுருக்கோம். அதான் நீங்க காலையில போடுறதுல நீ எப்படி இருக்கு? நீ யார் இது கேட்டுக்காங்க. யார சூல முடிஞ்சிருச்சு.
ரூட்ஸ் ஒரு வழியாக வந்து ஃபஸ்ட்டு பந்தியில் சொன்ன மாதிரியே இடத்த விட்டு உட்காந்துருவேன். நமக்கு தெரியும் பாய் வீட்டு கல்யாணத்தில் என்ன பிரச்சனை ஆகும்னு. அடுத்த பந்தி வந்தோம்னா நம்ம வெளியில் தான் நிற்கணும். ஆக்சுவலாக வந்து சூழ பிரியாணி அந்த வீடியோ காமிச்சிருப்பேன் அவங்களுக்கு, பயங்கர ரஷ் ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து உட்காந்துருக்கு நம்ம நிறையா கத்துரு பிரியாணி வச்சுட்டாங்க. எஸ் அவங்க மகேஷ் அப்படியே குளோசர் சொல்கிறீங்க அப்போ ஸோ லைட்டாக அங்கே ஒரு சின்ன பீஸ் மட்டும் அங்கே வந்து நாங்கள் சாம்பிள் வாங்கி சாப்பிட்டோம் அவர்கிட்ட. சூப்பராக இருந்து சும்மா கொஞ்சோண்டு பிரியாணி மட்டும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி இருக்குது, பீஸ் இருக்குது. ஆக்சுவலாக அந்த கல்யாணம் பிரியாணிக்கே அந்த டெம்டிங்காக வேறு இல்லை. சாப்பிட்டு எப்படி இருக்குது பிரியாணி எப்படி இருக்குது பாருங்க பீஸு, அப்படியே கொட்டு உதிரி உதிரியா. மகேஷ் பார்க்கும் போது அவனுக்கு பாவம் காக்கெல்லாம் எச்சு உருது. வேற லெவல் பீஸ் சூப்பராக இருந்திருக்குங்க பிரியாணி. சான்ஸே இல்லை, அல்டிமேட்டாக போகிறோம் இன்னைக்கு. செம்மையாக இருக்கு பிரியாணி. ஆக்சுவலாக அந்த ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்ட்டு, செம்ம சாஃப்ட். ஆக்சுவலாக வந்து நல்லா நல்லா வள 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 வளன்னு மேலே வந்து அந்த அவர் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நெய் ஸ்மெல் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக அதுதான் மேட்ரு. மேலே கடைசியாக ஃபினிஷிங் சூப்பராக கொடுத்துருந்தாரு. அந்த மெயினில் பார்த்துருப்பீங்க பிரியாணி கலர் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருந்தது. செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு. கொஞ்சம் சாப்பிடும் செம்ம டேஸாக இருக்குங்க. சில்லி 65 எல்லாம் பெரிய பெரிய பீஸாக போட்டிருக்காங்க. ஆளுக்கு ஒரு ஒரு பீஸ் தான். ஒன்று ஒன்று தானடா, ரெண்டு ரெண்டா எனக்கு ஒன்று தான் இருக்கு. இவன் தான் கறி வெட்டி வாங்கிட்டு வந்தான், அதனால அவனுக்கு கூட ரெண்டு பீஸ் வச்சுருக்காங்க. 65 அதில் நான் சாப்பிட்டு வரலாம்ச்சு. மசாலா சூப்பராக இருக்குது. அவன் காட்டுக்கு பாய் அவர் தான் பண்ணுறாரு பிரியாணி சூப்பராக இருக்குது. இந்த பீஸ் இருக்குல்ல, இந்த பீஸு கொஞ்சம் ஆனியன் அப்படியே கொஞ்சம் ரைத்தாக வச்சு ஒரு பைட்டு போயிடும். தரமான பிரியாணி. நைட் நல்லா தூக்கம் வரும் எனக்கு. நைட் இல்லை பகலே தூங்கினா நினைக்கிறேன். சூப்பராக இருக்குங்க. அதுவும் அந்த பீஸ் தான் இங்கே வருங்க. ஒவ்வொரு பைட்டுக்கு ஒரு பீஸ், அந்த சின்னதாக புட்டு போட்டோம்னா வருது. அல்டிமேட்டாக இருக்குது. நான் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வந்து பார்க்குறேன். 2 hours later. டூக்ஸ் சூப்பரான பிரியாணி முடிச்சுட்டு மேலே வந்துட்டோம். மைசூர் எப்படி இருந்துச்சு பிரியாணி? நைட் டைமில் கை பண்ணும்போது இளையராஜா சார் யோசிச்சிருக்கேன் வந்து என்ன கேட்பாரு என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கான். கரெக்டாக கேட்டுன்னு சொல்லிட்டான். சூப்பராக இருக்கு பிரியாணி, சூப்பர் பிரியாணி. தென் பையனால் பார்த்தீங்கன்னா பீடா கொடுத்தாங்க அதுக்கு. நீ வாங்கலை இருக்கல்ல போடு. இந்த போட்டோ ஒரு பாட்டு இருந்தாங்க மக்களை போட்டு பண் பண்ணுறாங்க. நம்மளை வச்சு சூப்பர் பிரியாணி. ஆக்சுவலாக நாங்கள் இதுக்கு முன்னாடி இன்னொரு கலந்து சாப்பிட்ருப்போம், அந்த பிரியாணி மாதிரி இல்லை. இவங்க இப்போ பண்ணியிருக்க பிரியாணி வேறு மாதிரி இருந்தது. டோட்டலி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு, பீசஸுமே வேறு மாதிரி இருந்தது. நல்லா இருந்துச்சு. சல்லுன்னு இறங்குவோம் கல்யாண பிரியாணி மட்டும்தான் பக்காவாக இறங்கும். போட்டே இருக்கலாம் நீங்கள் போட்டு. ஆக்சுவலாக இன்னொரு கல்யாணம் இருக்குது, ஃப்ரெண்டோட கல்யாணம் போகணும். அஜித் ரோஷன் சென்னையில் பார்த்துருப்பீங்க. அந்த கல்யாணத்துக்கு வந்து போகணும். வாங்க டேரக்டர், இவர் டேரக்டருங்க, டேரக்டர் கேமராமேன். இவர் தான் கேண்டீன் போட்டோ எடுத்துகிட்டு இருக்காரு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்தில். இனி அன்சா பேசி சொல்லி ஆகணும் போனோம். லீவ் ஃபோட்டோகிராஃபி.